தமிழ் சாரட்டிக் எஜுகேஷன் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இளநிலை மற்றும் முதுகலை ஆசிரியர் தேர்வு வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ இதுக்கு எவ்வளோ வேகன்சி, இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன பண்ணுற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்ன அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். ஸோ இதில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வித் மாற்றுத்திறனாளிகளும் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 30/4/2021 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயிலும் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, 3400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இளநிலை ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர் மற்றும் பிரின்ஸிபல், ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே கேட்டுருக்கிறதுனால வேகன்சி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பி டேட்டும் வந்து படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30/4/2021 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது, வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான், கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2021 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார் பேமெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஜி டீச்சர் பிஜி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாயும், இது வந்து நீங்கள் பிரின்ஸிபலுக்கு அப்ளை பண்ணுறது இருந்தால் 2000 ரூபாயும் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து 4/5/2021 to 6/5/2021 வரைக்கும் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ ஆல் டிக்கெட் எப்போ வரணும் அப்புறமா வந்து நோட்டிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மே 2021 கொடுத்துருக்காங்க, அல்லது ஃபஸ்ட் வீக் ஆஃப் June 2021. இந்த இதில் வந்து எக்ஸாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் நடக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து 2 ஷிஃப்ட்டாக நடக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்கும். சென்டர் வந்து ஆன் இண்டிகேட்டர் ஆல் டிக்கெட்லேயே வந்து எந்த சென்டர்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து நீங்கள் வேணால் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு வந்து பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பிஜிடிஆர்பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது சம்மந்தமாக வழக்குகள் போயிட்டுருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸிபலுக்கு வந்து எவ்வளோ சம்பளன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பிரின்ஸிபலுக்கு பார்த்தீங்கன்னா 78,800 to 2,00,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரின்ஸிபலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 47,600 to 1,50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யூஜி டீச்சர் வந்தீங்கன்னா 44,900 அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மினிமம் ஸ்டார்டிங் சேலரி, ரைட்டா? ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ வந்து கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு தான் இருக்கும், தமிழ் மீடியம் கிடையாது, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். பிரின்ஸிபலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா 160/40, அதாவது 40 மார்க் இன்டர்வியூ இருக்கும், 160 மட்டும் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத வேணும். ஸோ என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜென்ரல் ஹிந்தி வந்து 10 மார்க் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அகாடமிக்கில் வந்து 30 கொஷின் கேட்பாங்க. ஸோ அகாடமிக் ஃபைனான்ஸ்லேருந்து எப்படி கேட்பாங்கன்றதை டீட்டெயில் கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு வைஸ் பிரின்ஸிபலுக்கு எப்படி கேட்குறாங்க, ஸோ வந்து அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். பிஜி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வரும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ உண்டு, 40 மார்க் வந்து இன்டர்வியூ இருக்கும், 160 தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எந்த பேட்டர்னில் வருதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் 80 மார்க் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ மற்றதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கம்மியாக இருக்கும். யூஜி டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, 180 மார்க், 160 பதிலாக 180 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து 100 மார்க் நீங்கள் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும், இதுக்கு வந்து 180 மார்க், ரைட்டா? இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ இப்போ இதுக்கான ஏஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது அடுத்து பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் சொல்லிட்டேன்னா 2 ஷிஃப்ட்டாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரின்ஸிபலுக்கு வந்து 50 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி வைஸ் பிரின்ஸிபலுக்கு 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஜி டீச்சர் நல்லா பாருங்கள், பிஜி டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. அதே யூஜி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து April 30 வரைக்கும் கால்குலேஷன், ஸோ அதை விட தாண்டி போயிடக்கூடாது. April 30, 2021 தான் அந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுற டேட்டு, ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், அதாவது இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாலிசி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா
எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டிஆர்பி டெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு சொல்லி தான் வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உமனுக்கும் பொருந்தும். மாற்றுத்திறனாளி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு 45 வருஷம் சொன்னாங்கன்னா இவங்க இன்னும் 15 வருஷம் கூடுதலாக செய்யலாம். அப்போ 45 + 5 = 50 60 வருஷம் வரைக்கும் நீங்கள் இவங்க எழுதலாம் ரைட்டா. ஸோ அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் 50 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஓபிசி இருந்தால் உங்களுக்கு வந்து 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 10 வருடம். ஸோ அப்போ மினிமம் வந்து 10 வருடம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம டெட்டு டிஆர்பிக்கும் வந்து இவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். ஆனால் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்யூனிட்டி வைஸ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்காதனால தான் வழக்கு போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் எப்படி அவுட் டு அப்ளை, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதா ஃபுல்லாக கீழே இருக்குது ரைட்டா. ஸோ இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லா ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொன்னால் நமக்கு லேட் ஆகுன்றதுனால நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ வந்து 30/4 வரைக்கும் டைம் இருக்குது. ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படிச்சுட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய ஸ்டேட்டில் இருக்குது ரைட்டாக, எங்கே வேணாலும் போஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல் கிடையாது. ஸோ அதர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.